மகாபாரதத்தில் ஒரு காட்சி, துரோணாச்சாரியார் பயிற்சி கொடுக்கிறார். பயிற்சின்னா அவ்வளவு கடுமையான பயிற்சி. கௌரவர்களும் பாண்டவர்களும் பயிற்சி பெற்று முடித்து விட்டார்கள். கர்ணனுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அந்த சபையில் இடமில்லை. கர்ணன் நிராகரிக்கப்படுகிறான். கௌரவர்களும் பாண்டவர்களும் பயிற்சி பெற்று முடித்ததற்கு பிறகு இவர்கள் ஒழுங்காக பயிற்சி பெற்றிருக்கிறார்களா என்கிற பரீட்சையை துரோணாச்சாரியார் நடத்துகிறார். கௌரவர்கள் சார்பில் துரியோதனனை அழைக்கிறார். உனக்கு வில்வித்தை பயிற்சி தந்தேன், நீ ஒழுங்காக பயிற்சி செய்து படித்தாயா? வில்லிலிருந்து விடுபடுகின்ற கடையை திசை நோக்கி ஏவுவதற்கு உன்னால் முடியுமா? எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எடுவில்லை, எடுத்தான் வில்லை துரியோதனன். கணையை தொடுப்பதற்கு முன்னால் கேள்வி கேட்டார், அதோ மலையின் உச்சி தெரிகிறதா? தெரிகிறதுன்னா மரம் தெரிகிறதா? தெரிகிறதுன்னா மரத்தின் உச்சியில் ஒரு வண்ண பறவை தெரிகிறதா? தெரிகிறதுன்னா அந்த வண்ண பறவையினுடைய கழுத்தில் நீ எய்யக்கூடிய அம்பினுடைய நுனி போய் பட வேண்டும். புரிகிறதா துரியோதனான்னு கேட்டான். புரிகிறதுன்னா ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லு, அடுத்த கேள்வி. மலை தெரிகிறதா? தெரிகிறதுன்னா மரம் தெரிகிறதா? தெரிகிறதுன்னா மரத்திற்கு மேல் மண்டி கிடக்கிற நீலவானம் கண்ணுக்கு தெரிகிறதா? தெரிகிறதுன்னா அந்த வண்ண பறவையின் பச்சை சிறகு தெரிகிறது, அதன் மெலிந்த கால்கள் தெரிகிறது, அதன் சிவந்த அலகுகள் தெரிகிறது, அதன் கண்ணங்கரிய விழிகள் துரியோதனா தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. பறவையின் கழுத்து தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது என்று சொல்லுகிற நீ பயிற்சி பெற்றதற்கு 10 மார்க்கு கூட உனக்கு தர முடியாது, கீழே போடு வில்லை அப்படின்னார். நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டார். உன் பேர் என்னடா? தனஞ்செயன். அர்ஜுனன், கேள்வி தெரியுமா? இந்த பறவையின் கழுத்தில் அவனுடைய அம்பின் நுண்ணி போய் பட வேண்டும், இதுதான் பரீட்சை. சரி குருநாதா, மரம் தெரிகிறதா? மலை தெரிகிறதா? தெரியவில்லை குருநாதா அப்படின்ட்டான். டே மரம் தெரிகிறதாடா? தெரியவில்லை குருநாதா. மரத்தின் மீது மண்டி கிடக்கிற நீல வானம் தெரியவில்லை குருநாதா. வானமே கண்ணுக்கு தெரியல. வானத்தை தொட்டு கிடக்கிற ஆரவாரம் செய்யக்கூடிய நீலக்கடலின் இறைச்சலாவது காதுக்கு தெரிகிறதா? தெரியவில்லை குருநாதா. அந்த வண்ண பறவையின் பச்சை சிறகு தெரியவில்லை குருநாதா. அதன் மெலிந்த கால்கள் தெரியவில்லை குருநாதா. அதன் கண்ணங்கரிய விழிகள் தெரியவில்லை குருநாதா. அதன் சிவந்த அலகுகள் தெரியவில்லை குருநாதா. டே அர்ஜுனா, என்னதான் தெரிகிறது அர்ஜுனான்னு கேட்டார். பறவையின் கழுத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது குருநாதான்னா. எடுவில்லை, எடுத்தான். தொடுகணையை தொடுத்தான். பறவையின் கழுத்தில் அம்பின் நுனிப்பட்டு பறவை செத்து கீழே விழுகிறது. அவன்தான் அர்ஜுனன்.